பீட்ரூட் நம்ம நல்லா வந்து மேலே வந்து தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அலசிட்டு இப்போ இது போல் சுரண்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்து துருவிக்கலாம். நம்ம துருவி எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து பெரிய சைஸில் துருவினால சீக்கிரமாக வந்து நல்லா துருவிடும். இப்போ நம்ம துருவி எடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த துருவின பீட்ரூட் ரெண்டு விதமாக செய்ய போகிறோம். ஒன்று வந்து சோப்பு செய்ய போகிறோம், குளிக்கிற சோப்பு வந்து, இன்னொன்று வந்து பீட்ரூட் பொரியல் வந்து நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ அதை செய்ய போகிற வீடியோ தான் வந்து பீட்ரூட் பொரியல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வீடியோவாக. அடுத்து வந்து நம்ம குளிக்கிற சோப்பு வந்து பீட்ரூட்டில் செஞ்சோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து கலர் க்ளோடிங் கொடுக்கும். நல்லா கலர் வந்து நல்லா ரெட் கலராக நம்ம சோப்பு வந்து குளிக்கிறதுனால நேச்சுரலாக சூப்பராக இருக்கும். அதுவும் சோப்பு செய்கிற வீடியோவும் அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதை பொரியல் செய்கிற வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க இதை நம்ம துருவிக்கலாம். ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் நான், அரை கிலோ கொஞ்சம் கூட இருக்குது. ரெண்டு பீட்ரூட்டு முக்கால் கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையுமே துருவிட்டு நான் வந்து சோப்புக்கு பாதியும் சோப்புக்கு வந்து ஒரு 25% 75% வந்து பொரியல் செய்யறதுக்கு எடுத்திருக்கேன். நம்ம செய்கிற பொரியல் செய்கிற வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். உடனே நம்ம வந்து இன்ஸ்டாவை செய்யணும்னா இது போல் பிக்னஸ்க்கெலாம் வந்து யூஸ் ஆகும். அடுத்து நம்ம வந்து பொரியல் செய்கிற வீடியோவை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பீட்ரூட் வந்து ரைஸ் தான் வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், பீட்ரூட் வந்து துருவி நல்லா கோபுரமாக ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயிலு, அதுக்கப்புறம் பட்டர் வந்து நான் ஒரு மீடியமான சைஸ் வந்து பட்டர் வந்து எடுத்துக்கிறேன். பட்டர் வந்து மெல்ட் ஆகும், மூடி போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால தண்ணியிலேருந்து தெரிக்குது பட்டர், அதனால் மெல்ட் ஆகாது. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தட் நம்ம பீட்ரூட் ரைஸ் சேர்ந்து செய்ய போகிறோம். இப்போ ஆயில் வந்து ஆயிலும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு, பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்போ அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை வந்து நம்ம துருவங்க அது மாதிரியே நம்ம சேர்த்துப்போம். சில்ட்ரன்ஸ்க்கெலாம் நம்ம பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரைஸ் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் பசங்களுக்கு வந்து. நம்ம இதை போட்டாச்சு. இப்போ நல்லா அதை வந்து வதக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா வந்து இப்போ இதை வதக்கலாம். இது பீட்ரூட் ரைஸ் வந்து பசங்களுக்கு நம்ம லன்ச்சுக்கு வந்து கிட்ஸுக்கு வந்து நம்ம கொடுத்து அனுப்பும்போது நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் இது இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க. பட்டர் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட ரொம்ப சிம்பிள் தான். இங்கே வெங்காயெலாம் அவங்க போடவே தேவையில்லை. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க, அது உங்களோட இருக்கும். கொஞ்சம் கூட போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப வேண்டாம், மீடியமாக எவ்வளோ அளவுக்கோ அந்த அளவுக்கு நம்ம போடணும். இப்போ நம்ம சால்ட்டு வந்து சேர்த்துடலாம். சால்ட் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் வந்து சேர்த்துருப்பேன். அடுத்து மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எது இருந்தாலையும் கரம் மசாலா இருந்தால் கூட சேர்த்துங்க. சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நம்ம அதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா தான் அது நல்லா ஃபுல்லாக வந்து வேகும். இது வந்து நம்ம பெரிய பீட்டர் இருக்குல்ல அதில் வந்து துருவுது. இந்த திருவுதில் சின்னதில் தான் பொடிசாக வரும். இது கொஞ்சம் நீட் நீட்டாக பெருசாக இருக்கும். இப்போது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நம்மளுக்கு இது பட்டர் நல்லா இருக்கும் போடுறதுனால. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பாட்டில் வந்து அதில் மசாலாலாம் இருக்கும், அதிலே தண்ணி ஊற்றி நான் நல்லா வந்து அலசி எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணி வந்து என்ன வேஸ்ட்டாக போகக்கூடாது இல்லையா, இஞ்சி பூண்டு வந்து இருந்ததுனால. இப்போ நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா முழுகணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நான் போட்டதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா மூடி போட்டு நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றணும், அந்த அளவுக்கு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நல்லா ஆவி பறக்குது பாருங்க, தண்ணி நல்லா வத்துது பாருங்க. இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு நம்ம ஓபன் பிளேஸ்ல வெச்சிரலாம். நல்லா வந்து தண்ணி வந்து சுண்டணும்னா நம்ம வந்து மூடி எடுத்து ஓபன் பண்ணிரலாம். ஓபன் நிஞ்சினா வந்து தண்ணி வந்து சுண்டாது. இப்போ நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சி வேக வெச்சிரலாம். நல்லா வந்து ஆவி பறக்க பறக்க வந்து பீட்ரூட் வந்து நல்லா வந்து ஹீட்டாக நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க. அந்த பபுள்ஸ்லாம் நல்லா வந்து கொதிக்குது பாருங்க. நல்லா தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் இது. அப்போ தான் நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சிம்பிளாக வெங்காயம்லாம் நம்ம போடணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலை. நம்ம மிக்ஸ் பண்ணால் அது வந்து கிட்ஸுக்கு வந்து கொடுத்து விடலாம் நம்ம லஞ்சுக்கு வந்துட்டு. இப்போ நம்ம சாப்பிட்றதுனால அப்படியே வந்து பிளேட்டில் வச்சு நம்ம வந்து அதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. நம்ம வந்து கூட வந்து மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. நம்ம இது எதுக்காக நம்ம இந்த பீட்ரூட் வந்து சாப்பிட்றோம், நம்ம ரத்த குறைவுலாம் இருக்குதுல, உடம்பு ரத்தம் வந்து குறைவந்தால் இது போல் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். டாக்டர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இது போல் சாப்பிடுங்க, பீட்ரூட்டை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த பட்டர் போகிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மறக்காமல் இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.